வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோடய பெயர் சக்திதாசன். அக்ஷய திருதி வருது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள், நீங்கள் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயங்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சித்திரை மாதம் அமாவாசைக்கு பிறகு வரும் திருதியை, அதாவது திருதியின்னு சொல்கிற அந்த திதி அன்னைக்கு வந்து அக்ஷய திருதி அப்படின்னு போற்றப்படுது. அக்ஷயம் என்றால் வளர்வது, குறையாதது என்று பொருள். அன்றைய தினத்தில் செய்கின்ற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடக்கும், நல்ல பலனை தரும். அக்ஷய திருதியின் நாளில் அன்னதானம் செய்வது சிறப்பான பலனை தரும். அன்னை பராசக்தி இந்த நாளில்தான் ஈசனுக்கு அன்னம் அளித்ததால் இந்நாளில் அன்னதானம் செய்தால் இறைவனுக்கு அன்னமிட்ட பலன் கிடைக்கும். மேலும் அந்த சிறப்புகள் மற்றும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சிறப்புகளை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அக்ஷய திருதியை தினத்தன்று தான் கிருத யுகம் பிறந்தது. பூமியை முதன் முதலில் அக்ஷய திருதியை தினத்தன்று தான் கங்கை தொட்டது குறிப்பிடத்தக்கது. வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அக்ஷய பாத்திரம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்று தான். மணிமேகலை அக்ஷய பாத்திரம் பெற்றதும் அக்ஷய திருதியை நாளில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது. அக்ஷய திருதியை தினத்தன்று தான் ஐஸ்வர்ய லட்சுமி, தானிய லட்சுமி அவதாரங்கள் நிகழ்ந்தன. அக்ஷய திருதியை தினத்தன்று தான் குபேரன் நிதி கலசங்களை பெற்றார். சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சரடனாக வந்து யாசகம் பெற்றது அக்ஷய திருதியை தினத்தன்று தான். அதாவது பிச்சைக்காரனாக வந்து யாசகம் பெற்றதும் அக்ஷய திருதி அன்னைக்கு தான். அக்ஷய திருதியை தினத்தன்று தான் விஷ்ணுவின் ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதரித்தார். அக்ஷய திருதியை நாளில் தான் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசகர் போதித்தார். வட மாநிலங்களில் அக்ஷய திருதியை தினத்தன்று திருமணம் நடத்துவது போன்ற பல்வேறு நல்ல காரியங்களை நடத்துகிறார்கள். அக்ஷய திருதியின் அந்நாளில் தான் அன்னபூரணி அவதரித்தால் அக்ஷய திருதியை அன்றுதான் வந்து தங்கம் வாங்க இயலாதவர்கள் கூட உப்பு வாங்கினால் கூட போதும், தங்கம் வாங்குவதற்கு உரிய பலன்கள் கிடைக்கும். அக்ஷய திருதியை தினத்தன்று தான் பிரம்மா உலகை படைத்ததாகவும் மதுரை மீனாட்சியை சுந்தரேஸ்வரர் மணந்தார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. பலன்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அக்ஷய திருதியை அன்று குழந்தைகளுக்கு எழுத்து கற்றுக் கொடுத்தால் அவர்களது கல்வி செல்வம் பெருகும். ஏழைகள், மாற்றுத்திறனாளிகள், ஆதரவற்றவருக்கு தான் தான தர்மம் செய்தால் பல பிறவிகளுக்கு புண்ணியம் பலன் கிடைக்கும். புத்தாடைகள் தானம் செய்தால் நோய்கள் நீங்கும். கற்பூரம் தானம் செய்தால் சக்கரவர்த்தி ஆகும். அப்புறம் அக்ஷய திருதியை அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவம் போகும். பவானி சங்கமேஸ்வரர் கோவிலில் முக்கடல் எனப்படும் மூன்று புண்ணிய நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் அக்ஷய திருதியை அன்று நீராடினால் நல்ல பலன் கிடைக்கும். தாமரை மல்லிப்பூ தானம் செய்தால் மன்னர் குலத்தில் பிறப்பு கிடைக்கும். தாழம்பூ தானம் செய்தால் மகாவிஷ்ணுவின் அருள் கிடைக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த அக்ஷய திருதியை பற்றி இருக்குது. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நின்றுடா, மகிழ்ச்சி.